Praise the Lord. Hallelujah. சந்தோஷமாய் சொல்லுவோமா? ஹாலேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் பெரியவர். Praise the Lord. எவ்வளவு பேர் அதை அறிந்திருக்கிறீர்கள்? Amen. Praise the Lord. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற தேவன் அவர் பெரியவராயிருக்கிறார். Praise the Lord. Okay. நல்ல சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருந்தோம், அப்படிதானே? இந்த 100 நாட்கள் ஜனவரி 1 தேதியிலிருந்து ஆரம்பித்த இந்த ஜபங்கள் இதுவரைக்கும் நடைபெறுகிறதை குறித்து நான் கேள்விப்பட்டு நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் ஜபங்களை கேட்டு கிரியை செய்கிறவராயிருக்கிறார். ப்ரைஸ் அல்லாஹ். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். ப்ரைஸ் அல்லாஹ். சில நேரங்களிலே நம்முடைய புத்திக்கு எட்டாத காரியங்களை, நம்முடைய நினைவில் தோன்றாத காரியங்களை நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை அறிந்திருக்கிறீர்கள்? இதுவரைக்கும் யோசித்து பார்க்க முடியாத, இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராத காரியங்களை நம்முடைய ஆண்டவர் செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. வேதத்திலே நாட்களில் மாத்திரம் அல்ல, இன்றைக்கும் யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் இதுவரைக்கும் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, என் நாமத்தினால நீங்கள் கேளுங்க, பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு அதை அருளி செய்வார் என்று. ஹாலேலூயா. யோவான் 16 சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை கர்த்தர் இன்று வரைக்கும் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா. ஆமாம், தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்கின்ற அந்த காரியங்களை குறித்து நான் கேட்டு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு இன்றைக்கு தேசத்தில் நடைபெறுகிற சம்பவங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு வழி தான், பரலோகத்தை நோக்கி பார்க்கிறது தான். ப்ரைஸ் அல்லாஹ். வேறொரு வழி இல்லை, வேறொரு வழியும் தேவையும் இல்லை நமக்கு. ப்ரைஸ் அல்லாஹ். ஏனென்றால் நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் மாத்திரமல்ல, அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கின்ற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவன். ஆமாம், ராஜாக்களை தள்ளுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவர் எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறவர், அவனை பிரபுக்களோடும் பூமியின் அதிபதிகளோடும் உட்கார செய்கிறவர். ஹல்லேலூயா. அவரே தாழ்த்துகிறவரும் அவரே உயர்த்துகிறவருமாயிருக்கிறார். அவரே தரித்திரமடைய பண்ணுகிறவரும் அவரே ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு பெரிய தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நாம் எஸ்தர் புஸ்தகத்தை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசித்து ஜெபித்த போது காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமாம், அப்படி காரியத்தை தலைகீழாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆகவே உலகத்தில் நடைபெறுகிற காரியங்களை பார்த்து நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், நம்மை தேடுகிற உண்மையாய் கர்த்தரை தேடும் போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்கள் என்றால் என்னை தேடுகையில் நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். ஆமாம், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். தட்டுங்கள் நான் உங்களுக்கு திறப்பேன், தேடுங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், தேவ ஜனம் முழங்காலிலே நிற்கும் என்றால், ஆமாம், ஜான் நாக்ஸை குறித்து சொல்லுவார்கள், அவன் முழங்கால் நின்ற அந்த தேசத்தின் ராணி பயப்படுவாங்களாம். என்னவா? ஜான் நாக்ஸ் ஜபத்திற்காக முழங்கால் நிற்கிறார் என்று கேள்விப்பட்டா சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய மகாராணி பயப்படுவார்களாம். ஏனென்றால் முழங்காலிலே சாதித்த அநேக சாட்சிகள் அவர்கள் கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே மாத்திரமில்லை, தானியேல் முழங்கால் படியிட்ட போது பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. சிங்கத்தின் வாய்களை அடைத்த தேவன் ஆலயம் இன்றைக்கும் மாபெரும் கிரியைகளை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வியாதிகளை மாத்திரமல்ல, நம்முடைய பிரச்சனைகளை மாத்திரமல்ல, தேசத்திலே கர்த்தர் மாபெரும் கிரியைகளை கர்த்தர் செய்ய போகிறார். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் ஜெபிக்கும் போது காரியங்களை கர்த்தர் தலைகளாய் மாற்றுகிறார், காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிக்க செய்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அப்பேற்பட்ட தேவன் அவர் உயிரோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். கூக்குரல் கேட்கிறவரே, குட்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா, குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றியா. எல்லாரும் சொல்லுவோமா? கூக்குரல் நம்முடைய ஜெபங்களின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை மாத்திரமல்ல, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுடைய சத்தத்தை கூட கேட்டு ஆகாரம் கொடுக்கிறவராக இருக்கிறாராம். எவ்வளவு பேர் அதை அறிந்திருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கூப்பிடுகிற
காக்கை குஞ்சுகளுக்கு கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமா, மாம்சமான யாவரும் அவரை நோக்கி பார்க்கும்போது, யார் யாருக்கெல்லாம் மாம்சம் இருக்குதோ, அது மிருக ஜீவன்களா இருந்தாலும் சரி, அது யாராயிருந்தாலும் சரி, யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆமா, அந்த அந்த சரணத்தை அப்படியே எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து, கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவர், எல்லாரும் சேர்ந்து, நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. அரசாலும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உன்னாமும் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாலும் தெய்வம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. விண்ணப்பம் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. விண்ணப்பம் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. விடுதலை தருபவரே, நன்றி நன்றி ஐயா. விண்ணப்பம் கேட்பவரே சொல்லுவோம், நன்றி நன்றி ஐயா. விண்ணப்பம் கேட்பவரே, விடுதலை தருபவரே, நன்றி நன்றி ஐயா. விடுதலை தருபவரே, நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உன்னாம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உன்னாமும் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா. Yeah.
ஐயா நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா நிம்மதி தருபவரே நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாலும் ஆர்வமாய் வந்திருக்கிறேன் உன்னாமும் சொல்லி ஓய்வின் விழி பாடி உள்ளம் அரசாலும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன் உன்னாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா குறைகளை தீர்ப்பவரே ஐயா அரசாலும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன் உன்னாமும் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன் அரசாலும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன் உன்னாமும் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே உள்ளம் மகிழ்ந்திருப்பே ஹல்லேலூயா நம்முடைய ஆண்டவர் அரசாளுகிறார் ஹல்லேலூயா ஆமா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே சோர்ந்து போக வேண்டியதில்லை பாடிக்கொண்டிருக்கிற போது ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது யோவான் சுவிசேஷம் 11 அதிகாரத்தில் ஆண்டவர் நேசித்த ஒரு குடும்பத்தை குறித்து பார்க்கிறோம் நான் பிரசங்கம் பண்ண போகிறதில்லை அந்த சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் ப்ரைஸ் அல்லாஹ் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தானே பல நேரங்களில் நம்ம கேட்டது படித்தது தியானித்தது பிரசங்கித்தது கூட ஆமாம் தேவன் நேசித்த ஒரு குடும்பம் தேவன் நேசித்த குடும்பம் அவர் அடிக்கடி பெத்தானியாவுக்கு வரும்போது அந்த வீட்டில் தான் தங்குவாராம் ப்ரைசல்லா ஆமாம் இயேசு தங்கியிருந்த ஒரு வீடு ப்ரைசல்லா எத்தனை பேர் இயேசுவை தங்க வச்சுருக்கீங்க வீட்டில் எத்தனை பேர் இயேசுவை விருந்தாளியாக மாத்திரம் வச்சுருக்கீங்க அநேகர் இயேசுவை என்ன செஞ்சுருக்காங்க விருந்தாளியாக வச்சுருக்காங்க ஆமாம் அவர் வரணும் என்ன செஞ்சிடணும் கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணுங்க அவர் வரணும் அவர் என்ன செஞ்சிடணும் போயிடணும் ஆமாம் நிரந்தரமாக என்ன செய்யக்கூடாது தங்கக்கூடாது ஆனால் இந்த குடும்பம் இயேசுவுக்கு தங்களுடைய வீட்டை திறந்து கொடுத்திருந்தார்கள் வரும்போதெல்லாம் ஆமாம் மார்த்தால் அவருக்கு நன்றாய் சுவையாக என்ன செய்வாங்களாம் சமையல் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் இன்னொரு சகோதரி இருந்தாங்க அவருடைய பாதத்தில் அமர்ந்து எப்பொழுதும் அவருடைய வசனத்தை என்ன செய்வாங்க கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ஒரு நாளிலே அந்த குடும்பத்தில் இன்னொருவர் கூட இருந்தார் அவர் யாராம் அவர் நீர் சிநேகிக்கிற லாசர் என்று சொல்லப்படும் அப்போ இயேசுவனுடைய சிநேகிதனா இருந்தானா பிரைஸ் அல்லாஹ் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்துல சிறப்பானவங்க ஒருவர் அவருக்கு ஆகாரத்தை சமைத்து கொடுப்பதில் சிறப்பானவங்க ஒருவர் அவருடைய பாதத்தில் அமர்ந்து வார்த்தைகளை கேட்பதில் சிறப்பானவங்க ஆண்டவர் நேசிக்கிற ஒரு மனிதனாக லாசர் இருந்தார் பிரைஸ் அல்லாஹ் நம்முடைய வீட்டில் கூட ஒவ்வொருவரும் இப்படிப்பட்டவர்களாய் மாறணும் பிரைஸ் அல்லாஹ் ஆமாம் அப்போ ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அந்த வீட்டில் அவர் நேசிக்கிற லாசர் என்ன செய்தானா வியாதியாக இருந்தான் உடனே யாருக்கு தான் சொல்லி அனுப்புனாங்களாம் ஏசு அதான் ஜெபம் நீர் சிநேகிக்கிற லாசர் என்ன செய்கிறார்
ஜெபம் பெருசாலாம் செய்ய வேண்டாம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாகிய நான் இப்படி இருக்கிறேன், அது கூட ஒரு ஜெபம் தான். நீர் நேசிக்கிற லாசரு வியாதியா இருக்க சொல்லி அனுப்பினார்களாம். அதை கேட்டுட்டு அவர் இன்னும் மூணு நாள் அங்கே இருந்துட்டாராம். ஒரு இல்லையே சொல்லுவோமா? ஆமா, கேட்டுட்டு ஜெபத்துக்கு பதில் வரலன்னா பெருசா வரப்போகுதுன்னு அர்த்தம். பிரைசல்லா, என்னங்க சத்தமா சொல்ல மாட்டேன்றீங்க? ஜெபத்துக்கு உடனே பதில் வந்துச்சுன்னா அது சிம்பிளா இருக்கும். அந்த அந்த ஆன்சர் எப்படி இருக்கும் அது? ஆமா, சிம்பிளா இருக்கும். ஆனா ஜெபத்துக்கு தாமதம் வருதுன்னா அது பாருங்க. ஜெபம் பண்ண பிறகுதான் என்ன நடக்குது? அன்னைக்கே லாசரு செத்துட்டானா? அதை படிச்சு பார்த்தா அன்னைக்கே என்ன செஞ்சுட்டான்? லாசரு செத்துட்டான். அவங்க வந்தவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், லாசரு என்ன செய்யறான்? நித்திரை அடைந்து விட்டான் என்று சொல்லுகிறார். பின்னும் மூன்று நாள் அங்கே என்ன செஞ்சிட்டாராம்? தங்கிட்டாராம். ஜபத்துல சில நேரங்களில் சோறு வந்தா பயப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமா, அப்புறம் மூன்று நாள் வந்தாங்க, கழிச்சு வந்தாங்க, எல்லாம் அடக்கம் பண்ணியாச்சு. அவர் வருகிறார். அடக்கம் பண்ண பிறகு எங்க வர்றாரு? அவர் அந்த கிராமத்துக்கு வருகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அடிக்கடி வந்துட்டு போனாரு. வாய்க்கு சுவையாக என்ன செஞ்சாங்க? சமைச்சு போட்டாங்க. அவரை நேசித்த லாசரு தான். ஆனா அவர் கூப்பிட்ட போது உடனே என்ன வரலைங்க? பதில் வரல. ஆனால் நடந்த சம்பவம் என்னது என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவனை எங்கே வைத்தீர்கள் என்று சொல்லி கேட்டு அந்த கல்லறையின் இடத்திற்கு போய் அவங்க சொல்றாங்க, மரித்து நாலு நாள் ஆயிடுச்சுங்க. அது என்ன செய்யும்? நாறு. நாறி போனா கூட பரவாயில்ல, அந்த நாற்றத்தை கூட மாற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி, ஆமா, அந்த லாசருவின் மரணத்தின் மூலமாக இயேசு தம்மை சிலுவைக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் பிரதான ஆசாரியர்கள் சொல்லுகிறார், ஜனங்கள் ஜனங்களுக்காக ஒருவன் மரிக்கிறது நலமாயிருக்கும் என்று சொல்லி இயேசுவை கொலை செய்ய ஒப்பு கொடுக்கிறார்கள். அங்க நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, நீர் நேசிக்கிற லாசரு வியாதியா இருக்கிறான். அந்த ஜெபத்துக்கு பதில் என்ன தெரியுமா? தன்னுடைய ஜீவனை அங்கே ஒப்பு கொடுக்குறாருங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரிய ஆண்டவர். ஆமா, அந்த இடத்துல அந்த சம்பவத்தை ஏன் எழுதி யோவான் வைத்திருக்கிறார் என்றால் தம்முடைய ஜீவனை கூட கொடுக்க ஆயத்தமாக இருந்தார். ஹாலேலூயா. லாசருவுக்காக, நேசிக்கிறவர்களுக்காக எதையும் செய்ய தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஹாலேலூயா. ஆமா, நீ தேவனுக்கு பிரியமானவன் என்று தானியேலை பார்த்து தேவதூதன் என்ன செய்கிறான் சொல்ல, நீ தேவனுக்கு பிரியமானவன், ஆகவே நீ கேட்க தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. அந்த பிரியமானவன் ஜெபிக்க கூடாதுன்னு பல தடைகள் வந்தது. ஆமா, தேவதூதன் இறங்கி வந்து சிங்கங்களின் வாயையே கட்டர் அழுத்தார். ஹாலேலூயா. அப்படி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஹாலேலூயா, நீர் பெரிய தேவன். ஒருவேளை யாராவது இன்னும் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே நான் எவ்வளவாயுமே நேசிக்கிறேன், ஹாலேலூயா, ஆண்டவர் தினந்தோறும் வந்திருக்கிறேன், ஆண்டவரே இந்த நூறு நாட்களில் பல நாட்கள் இந்த ஜெபத்தில் வந்திருக்கிறேன், இன்னும் என்னுடைய ஜெபத்தில் ஆண்டவரே பதில் பெறவில்லை என்று யாராவது ஏங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஒன்றை ஞாபகப்படுத்துகிறேன், தாமதிக்கிறார் என்று நினைத்திராதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உன்னுடைய நினைவுக்கு அப்பாற்பட்ட, மனிதனுடைய மூளைக்கு அப்பாற்பட்ட, ஹாலேலூயா, மனிதனுடைய யோசனைக்கு அப்பாற்பட்ட அநேக காரியங்களை கர்த்தரால் செய்ய முடியும். ஹாலேலூயா. ஆண்டவரை பார்த்து அப்படியே சொல்லுங்க, நான் தொடர்ந்து வருவேன் ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் பங்கு பெறுவேன், நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவர், குடும்பங்களிலே பெரிய காரியங்களை செய்யுங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யுங்க, நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களே பெரிய காரியங்களை செய்யுங்க, எங்கள் தேசத்திலே மாபெரும் காரியங்களை செய்யுங்க சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. ஹாலேலூயா, ஹாலேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய சமூகம் இன்பமா இருக்கிறது? ஹாலேலூயா. அவருடைய பிரசன்னம் இன்பமானது. ஹாலேலூயா. ஆமா, அதனால தான் சீஷர்கள் மூன்று பேர் சொல்றாங்க, நாங்கள் இங்கே இருக்கிறது, நாம் இங்கே இருப்பது
நல்லது. ஹல்லேலூயா. அந்த பிரசன்னத்தை விட்டு கீழே இறங்க அவர்களால் முடியவில்லை. ஆகவே சொல்றாங்க, ஆண்டவரே நாம் இந்த மலையிலே தங்கி இருப்பது நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லா. ஆமா, மோசே மலைக்கு ஏறிட்டாரு. தேவ சமூகத்தில் மோசே தேவனோடு கூட உட்கார பேச ஆரம்பிச்சுட்டாரு. 40 நாட்கள் முடிஞ்சது, அவருக்கு தெரியல. ஆண்டவர் சொல்றார், கீழே கொஞ்சம் பிரச்சனை நடக்குது, மோசே நீ இறங்கி கீழே போன்னு சொல்ற வரைக்கும் மோசே எல்லாத்தையும் மறந்துட்டு எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, மேல உட்கார்ந்துருக்கு. ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்து பாருங்க, அது இன்பமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே 40 நாட்கள் மலையிலேயே தங்கிட்டான். ஹல்லேலூயா. இந்த காலை இந்த ராத்திரி வேண்டங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவருடைய சமூகம் இன்பமானது, தேவனுடைய பிரசனம் இன்பமானது. அப்படியே இந்த பாடலவையை, அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் ஆக, திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் தூண்டே ரத்திலோ, என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் தூண்டே ரத்திலோ, கருத்தாய் விசா Come on.
சொல்லுகிறது சத்ரு தலை கவிழ்ந்தோடு நித்தமும் கிரியை செய்திடும். ஆண்டவர் சத்ரு என்ன செய்ய போகிறார்? தலை கவிழ செய்ய போகிறார் நம்முடைய தேசத்தில். ஆமா, நாம நீங்க ஜெபம் பண்ற காரியம் சும்மா இல்ல. ஆமா, கர்த்தரு சத்ருவை கர்த்த சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே என்ன செய்வாராம்? ஆமா, நசுக்கி போடுவார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த சரணத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து உண்மையா சொல்ல போகிறோம். ஆண்டவரே, சத்ரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் என்ன செய்யும்? ஒவ்வொரு நாளும் கிரியை செய்யுங்க. இப்ப கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். ஆமா, நியூஸ் எவ்வளவு பேர் பாக்குறீங்கன்னு தெரியும்னு எனக்கு தெரியல. ஆமா, ஒரு பெரிய அவர் புகழின் உச்சாணியில இருந்தவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க?
இப்ப கீழே இறங்கிட்டு இருக்குது. பிரைஸ் தி லார்ட், சீக்கிரமாய் காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சொல்ல போறோம், ஆண்டவரே சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க, நீங்க நாம ஜெபம் பண்ணும் போது தேவன் ஒவ்வொரு நாளும் தேசத்தை கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, அந்த சரணத்தை எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா. சத்துரு காத்திருப்பேன்.
சந்தோஷமா இருக்கீங்களா? நம்முடைய ஆண்டவர் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது, ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. இந்த பல்லவியை, இந்த பாடலை பாடிட்டு இருக்கிறப்போ இன்னொரு சம்பவம் வேதத்திலிருந்து எனக்கு ஞாபகத்துக்கு வருது, அதை கூட சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தும்படி விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு தாண்டணும். பிரைஸ் தி லார்ட். ஆம், அடுத்த கட்டத்துக்கு தாண்டணும். அதை குறித்து ஒரு காரியத்தை சொல்லும்படி விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 9 சவுல் மனம் திரும்புதல அந்த சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். சவுல் ஒரு காலத்தில் இயேசுவுக்கு விரோதமாக எவ்வளவு செய்யணுமோ என்ன செஞ்சிட்டாரு, அவ்வளோ செஞ்சிட்டார். படித்து பார்த்தா, ஆமாம், ஸ்தேவான் மரணத்துக்கு அவனும் ஒரு காரணமாக இருந்து விட்டான். ஆமாம், திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஆராதிக்க ஆரம்பித்திருந்தார்கள். ஆனால் பவுலுடைய பார்வையில் இயேசு ஒரு யோசியத்தின் குமாரனாக, ஒரு தச்சனாக, ஒரு நாசரேத் என்ற ஒரு எளிய ஒரு ஊரை சேர்ந்தவனாக தான் யாருடைய கண்களில் பட்டுட்டு இருந்துச்சு. அதனால தான் இந்த கடைசி சரணம் பாடும்போது அந்த ஞாபகம் வந்துச்சு. என்ன கடைசி சரணம்? பலருக்கும் எப்படி தான் இருக்குது, இயேசு அவர் ஒரு தச்சனுங்க, அவங்க சகோதர சகோதரிகளாம் நம்மோடு கூட என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அவர் ஒரு தச்சன். அதுவும் மாறுங்க, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறாரு? நாசிரியத்திலிருந்து. ஏதாவது இருக்குமாயா? எல்லா நிறைய பேருக்கு இன்னைக்கு அப்படிதான். இயேசு எப்படி தெரிகிறாரு? ஆமாம், பலரும் தள்ளிவிட்ட ஒரு கல்லாக அவர் தேடுகிறார். ஆமாம், சவுலுக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதனால ஜனங்கள் அவரை மேசியா என்று சொல்லும்போது அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. யாரெல்லாம் இயேசுவை மேசியாக சொல்கிறார்களோ அவரெல்லாம் தேவ தூஷணம் சொல்லும்படியாக, ஆமாம், அவரை மறுதலிக்கும்படியாக கட்டாயப்படுத்திட்டு இருந்தார். அதுக்காக தான் தமஸ்குவுக்கு போயிட்டு இருந்தாரு. வழியிலே சடுதியில் ஒரு பெரிய ஒளி அவரை என்ன செஞ்சிச்சான், சந்தித்தது. பெரிய ஒளி. அவர் என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறார், எல்லாரையும் போய் தேசத்தில் என்ன செய்வேன், கலிலேயாவிலிருந்து எருசலேம் வரைக்கும் எல்லாத்தையும் மாற்றிடுவேன். என்னது, அவர் மாத்துறாராம். இன்னைக்கு நிறைய பேர் மாத்த என்ன செஞ்சிருக்காங்க, புறப்பட்டு இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆமா, அவர் மாத்துறதுக்காக அவர் என்னமோ தீவிரமா என்ன செய்யறாரு, குதிரையில போயிட்டு இருக்கிறார், அநேகரோடு கூட போயிட்டு இருக்கிறார். பிரதான ஆசாரியர் இடத்துல எல்லாம் என்ன வந்துட்டாராம், உத்தரவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாராம். பெரிய அதிகாரம் இருப்பதாக நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு அதிகாரம் இல்லை, பரம அதிகாரத்துக்கு முன்பதாக அவைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை. பிரைஸ் அல்லாஹ். ஆமா, தமஸ்குக்கு போய் சேர்றதுக்குள்ள என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய ஒளி அவனை என்ன செய்தது, சந்தித்தது. கீழே விழுந்துட்டான் ஆளு. ஆமா, குதிரையிலிருந்து கீழே விழுந்துட்டான். ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்கிறான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏனென்றால் பகல் நேரத்தில் காணப்படுகிற சூரிய பிரகாசத்திலும் அதிகமான ஒரு ஒளி. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் இதுதான், சூரியனுடைய, ஆமா, 12 மைல் இல்ல இருக்கிற அந்த வெளிச்சத்தை தான். ஆனால் அதை விட பல மடங்கு பிரகாசம் அந்த பார்வையின் ஒளியால் அவனுடைய பார்வையை என்ன செஞ்சிருச்சா, போயிருச்சான். ஆமா, பார்வை இழந்துட்டான். ஆண்டவரே, நீர் யார் என்றான். உடனே ஆண்டவர் பேசுகிறார், நீ துன்பப்படுத்துகிற, ஆமா, இயேசு நானே என்று பேசுகிறான். அப்போ அப்போதான் அவனுக்கு புரியுது, இயேசு யார். அவனுடைய பார்வையில் இன்னைக்கு அநேகருக்கு எப்படி தான் தெரியுது, அவர் எங்கேயோ பிறந்தாருங்க, அவர் வேறு நாட்டை சேர்ந்த ஒருவர், அவரை போய் இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ஆமா, ஆண்டவர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவனும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தான். ஆனா அன்றைக்கு தெரிஞ்சிருச்சு, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. உடனே ஆண்டவரை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். உடனே ஃபர்ஸ்ட் ப்ரேயர் அவனுக்கு அதுதான், நமக்கு அதுதான் லாஸ்ட் ப்ரேயர். எல்லாம் முடிச்சு சுற்றி முடிச்சுட்டு தான் எங்கே வருவோம், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே. இன்னைக்கு ஃபஸ்ட்டு ப்ரேயர் குறிப்பு, ஜப குறிப்பு எதுதான், நான் என்ன செய்ய. ஆமாம், அதை மட்டும் கேட்டுட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு வைங்க, ஆமாம், வாழ்க்கையே மாறிடும். பிரைஸ் தி லார்ட். நான் என்ன செய்ய சித்தமாக, நீ எழுந்து போடா உள்ள, உனக்கு சொல்லப்படும் சொல்ல எல்லாமே அங்கேயே சொல்லிடல, எழுந்தா கண்ணு தெரியல. ஆமாம், கையிலாக கொடுக்கிறவர்கள் வந்து அவனை கூட்டிகிட்டு என்ன செஞ்சாங்களாம், அப்படியே கொண்டு போகிறான். எனக்கு அற்புதமான, எனக்கு பிடித்த ஒரு காரியம் என்ன,
இவன் போய் யார தரிசிச்சிட்டான், இயேசுவை தரிசிச்சிட்டாங்க. இயேசு யார் என்று இப்ப தெரிஞ்சிருச்சு, பார்வை இல்ல. ஆனா அவன் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா, மூன்று நாள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் என்ன செஞ்சானா, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சீல் நமக்கு வேணும். ஆமா, இயேசு யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, ஆனா என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், இன்னும் சரியா ஜெபிக்காம இருக்கிறோம். அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான், ஆண்டவரே என்னுடைய கண் பார்வை போய்விட்டது, நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல, இதுவரைக்கும் உமக்கு விரோதமாகவே நான் கிரியை செய்து விட்டேன், இனி உமக்காக எதையாவது செய்யணும், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க ஆண்டவரே. மூன்று நாள் புசியாமலும் குடியாமலும் அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். அவரே சொல்லுவோமா, இன்னைக்கு இங்க இருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறேன், எந்த காரியமானாலும் சரி தேவனை நோக்கி விடாமல் ஜெபத்துக்கு வாங்க. ஆமா, தேவ சமூகத்தை ஜெபித்து கொண்டே இருங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆமா, ரட்சிக்கப்பட்டு மூணு நாள் தான் ஆச்சு. ஆமா, மூணு நாள் ஜெபம் தான், அவனுக்கு இயேசு யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆமா, ஒரு காலத்துல அந்த கல்லை புறக்கணித்த சவுல் இப்பொழுது அந்த ஆண்டவரை நோக்கி, அந்த பிரகாசிக்கின்ற அந்த ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றான். இப்ப பாருங்க, அனனியா கிட்ட ஆண்டவர் போய் பேசுறாரு. அனனியா ஒரு தடி அங்க பேசுறாரு. ஆமா, சவுலை குறித்து நீ போப்பா. ஆமா, எந்த ஊருன்னு அட்ரஸ் எல்லாம் சொன்னாரா, ஆண்டவர் அட்ரஸ் எல்லாம் சொல்லி அனுப்புறார். அவங்க கிட்ட போன்னு சொன்னா அவன் சொல்ற, ஆண்டவரே இவனா, இவங்கிட்டயா நான் போறது. ஆமா, இவன் என்ன பண்றதுக்காக இங்க வந்திருக்க, அவங்க கிட்ட போ சொல்றீங்க. இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். எப்படி ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. நம்மள ஒருத்தர் கிட்ட சொல்லும் போது அவன் இப்பொழுது என்ன சொல்லணும், ஜெபம் பண்ணி கொண்டிருக்க. நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் இப்பொழுது தூங்கி கொண்டிருக்கிறான், அவன் இப்பொழுது போன் பேசி கொண்டிருக்கிறான், அவன் இப்பொழுது டிவி பார்த்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லிடுவாரு. ஆனா சவுல் மூணு நாள் விசுவாசிதான், அவன் இப்பொழுது இவங்கிட்ட என்ன தெரியுமா சொல்ற, சவுல் கிட்ட, அனனியா என்கிற ஒரு மனுஷன் உன்னிடத்திற்கு என்ன செய்ய போறான், வர போறான், அவன் உன்மேல என்ன செய்ய போறான், நீ என்ன செய்ய போற, பார்வை அடைய போகிற. யார்கிட்ட இருந்து வெளிப்பாடு வருது? ஆமா, அங்க அனனியா கிட்டயும் பேசுறாரு. யார்கிட்டயும் பேசுறாரு, சவுல் கிட்டயும் பேசுறாரு. இன்றைக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் தேவை. பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஜெபம் எந்த அளவுக்கு கிரியை செய்து பாருங்க. மற்றவங்க கிட்டயும் நம்ம யாருன்னு சொல்லும், நம்ம கிட்டயும் அவங்க யார் இங்க வரப்போறாங்கன்னு சொல்லும். சொல்லுமா சொல்லாதா, இப்படி எல்லாம் சொன்னா வாழ்க்கையே மாறிடுங்க. வாழ்க்கை மாத்திரம் இல்ல, ஊழியங்களுடைய அனுபவங்களே என்ன செஞ்சிடும், மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட். ஆமா, கொர்நிலேயு கிட்டயும் பேசுறாரு. ஜெபித்து கொண்டிருக்கிற பேதுருவின் இடத்திலும் என்ன செய்கிறார், பேசுகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட அற்புதங்கள் எத்தனை பேருக்கு தேவை? ஆமா, தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவர் உங்ககிட்டயும் பேசுவார், பாஸ்டர்கிட்டயும் பேசுவார், உங்ககிட்டயும் பேசுவார், வெளியிலயும் பேசுவார். ஹல்லேலூயா. சபையில தேசத்துல செய்ய போகிற கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். எவ்வளவு பேர் விரும்புறீங்க? ஆமா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தும்படி விரும்புகிறேன். அது என்னுடைய வாழ்க்கை, அநேக நேரங்கள் அந்த என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது தான். அந்த சம்பவத்தை நான் அதை யோசித்து யோசித்து நான் உற்சாகம் அடைந்து கொள்வேன். அதை உங்களுக்கும் சொல்லும்படி விரும்புகிறேன். இலங்கையில் நான் வேலை செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு காரியம். உங்களைப் போலவே அதிகாலையில் எழுந்து அதிகமாக ஜபத்தில் நேரங்களை நான் செலவு செய்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் அதிகாலையில் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். எசேக்கியேல் 33:7 மனுபுத்திரனே, உன்னை நான் இஸ்ரேவேல் ஜனத்திற்கு காவல்காரனாக வைக்கிறேன் என்ற வார்த்தையிலிருந்து ஆண்டவர் என்னோடு கூட பேசி இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு எங்கே போக சொல்கிறார், ஊழியத்துக்கு நீ போ என்று அதிகாலை வேளையில் ஆண்டவர் தெளிவாக என்னோடு கூட பேசுகிறார். அந்த நாளின் அதிகாலையிலே ஒரு கனவை கண்டு, ஒரு நிமிஷம், ஒரு கனவை கண்டு நான் எழுந்திருக்கிறேன். அந்த ஒரு கனவு, ஒரு அற்புதமான ஒரு கனவு. என்னென்னா, என்னிடத்தில் இருக்கின்ற ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பொருள் தொலைந்து போய்விட்டதாக அந்த கனவில் இருக்குது. நான் பதட்டத்தோடு கூட என்ன செய்கிறேன், அதை தேடிக்கொண்டிருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற முக்கியமான பொருள் தொலைந்து விட்டது, அதை தேடிக்கொண்டு, இதுதான் கனவு. அப்புறம் அலாரம் அடிச்சிருச்சு, காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சாச்சு, என்ன ஆரம்பித்தாச்சு ஜெபம். என்னமோ ஒரு கனவு அப்படின்னு நினச்சி நான் அதை என்ன செஞ்சிட்டேன், விட்டுட்டேங்க. காலையில் 4 மணிக்கு நடந்த சம்பவம். அப்புறம் ஜெபம் முடிச்சாச்சு, வேத வாசிப்பு முடிச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. அன்றைக்கு வேலை காரியங்கள், அன்றைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை அது. அப்போ காலையில் எல்லாம் காரியங்கள் நடந்து முடிந்து விட்டது. இரவு வந்தேன்,
எல்லா காரியங்களையும் முடிச்சுட்டு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி கட்டில் முன்னாடி முழங்கால் படிக்கிட்டு நேராக நிற்கிறேன், கை கூப்பிட்டு நிற்கிறேன். என்ன செய்கிறேன்? ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஜெபித்து கொண்டிருக்கும் போது திடீரென்று இந்த கனவு என்ன செய்யுது? ஞாபகத்துக்கு வருதுங்க. ஏதோ ஒன்று என்ன செஞ்சிருச்சு? தொலைஞ்சிருச்சு. கனவு ஞாபகத்து வந்தோடனே கனவை நினச்சி யாராவது தேடுவாங்கன்னா நான் தான் அதை தேடியிருப்பேன். போய் முதல்ல சரி, ஏன்னா அந்த ஊரில் முக இப்போ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடினா பாஸ்போர்ட் தான் முக்கியம். சரி, பாஸ்போர்ட் இருக்குதான்னு எடுத்து பார்த்தா பாஸ்போர்ட் இருக்குது. ரெண்டாவது ரிட்டன் டிக்கெட்டு, அந்த டிக்கெட் இருக்குதான்னு தேடி பார்க்குறேன், ரிட்டன் டிக்கெட் இல்லை. எனக்கு பெரிய கஷ்டமாக போச்சு. ஏனென்றால் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்ச முதலாளிக்கு அடுத்த ஸ்தானம், தினந்தோறும் ஒரு 30-40 லட்சம் டிரான்சாக்ஷன் ஆகிற ஒரு கம்பெனியை நிர்வகிக்கின்ற ஒரு பொறுப்பை கட்டுற அந்த நாட்களில் எனக்கு கொடுத்திருந்தார். ஒரு ட்ரைனிங், ஒரு பயிற்சியை கொடுப்பதற்காக அங்கே கொண்டு போனார்னு நான் நம்புகிறேன். அப்போ எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறேன், என்ன இல்லை, டிக்கெட் இல்லை. இன்னும் 4 நாளில் ஊருக்கு திரும்பி வரணும். எப்படி இருக்குது கதை பாருங்கள். இன்னொரு 5 நாளில் என்ன செஞ்சாங்கணும், ஊருக்கு திரும்பி வரணும், ரிட்டன் டிக்கெட்டு இல்லை. நான் எல்லாம் ஒவ்வொரு காரியத்தையும் உதறி பார்த்தாச்சு, ஒவ்வொரு புஸ்தகத்தையும் திறந்து பார்த்தாச்சு, டிக்கெட் இல்லை. எல்லாம் துளவி பார்த்தாச்சு, இல்லை. இப்போது திரும்ப எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு முழங்கால் படிக்கிறேன். முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர், டிக்கெட் தொலைஞ்சது எனக்கு தெரியல, டிக்கெட் தொலைஞ்சது எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கு தெரிஞ்சிருக்குது. நீங்கள் எனக்கு என்ன செஞ்சீங்க? வெளி. அப்போ டிக்கெட் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆண்டவர் தெரியுமா, ஏங்க இந்த டிக்கெட் தொலைஞ்சு 45 நாள் ஆகியிருக்குது. அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்க்குறேன், எங்கே டிக்கெட் தொலைஞ்சேன். விசா எக்ஸ்டென்ஷனுக்கு போகும்போது பாஸ்போர்ட்டோட அப்ளிகேஷன் இந்த ரிட்டன் டிக்கெட்டையும் வச்சு கொடுக்கணும். சாங்ஷன் பண்ணோடனே அந்த பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டாங்க, ரிட்டன் டிக்கெட்டை கொடுக்க தவறிட்டாங்க. நாங்களும் விசா எக்ஸ்டெண்ட் ஆன சந்தோஷத்தில் என்ன செஞ்சிட்டேன், வந்துட்டேன். இப்போ 45 நாள் ஆயிடுச்சு. இப்போ என்ன எனக்கு பிரச்சனைனா, இப்போ டிக்கெட் தொலைஞ்சிருச்சுன்னு எங்கள் முதலாளிகிட்ட போய் சொன்னேன்னா அவர் மண்டையை சொறிவார். இவனை நம்பி என்ன செஞ்சுருக்கேன், இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கேன், ஆனால் இவன் என்ன செஞ்சுருக்கான், ஒரு ரிட்டன் டிக்கெட்டை ஒழுக்கமாக என்ன செய்யலை, வைக்கலைன்னு ஒரு அவமானமாக வந்துடும். ஆகவே எனக்கு இது ஒரு பெரிய மான பிரச்சனையாக போயிடுச்சு. ஆகவே முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே காலையில் சொன்னீங்க, நீங்கள் ஊருக்கு போய் ஊழியத்தை பாருன்னு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எனக்கு ரிட்டன் டிக்கெட் காணாமல் போனது எனக்கு என்ன செய்யலை தெரியல, நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, இதை காண்பித்து கொடுத்துருக்கிறீங்க. ஆகவே இந்த ரிட்டன் டிக்கெட்டு என் கைக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா என் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் உமக்காகவே ஊழியம் செய்ய போகிறேன். ப்ரைஸ் எல்லாம் உமக்காகவே என்ன செய்ய மாறேன், ஊழியம் செய். அது மாத்திரம், எந்த சூழ்நிலை வந்தாலும் என் அழைப்பை குறித்து நான் என்ன செய்யப்பட மாட்டேன், சந்தேகமே படும். ஆண்டவர் உன்னை அழைக்கலன்னு 1000 பேர் எனக்கு சொன்னாலும் எனக்கு தெரியும்டா என்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருன்னு. போய் சொல்ல. ஆமாம், எவ்வளவு இப்போ கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் உன்னை அழைக்கல போயா, ஆண்டவர் என்னை என்ன செஞ்சிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். ஆமாம், நான் அதற்கு மேலே எதை மாட்டேன், எந்த ஒரு அடையாளத்தை நான் கேட்க மாட்டேன். ஆனால் இந்த ரிட்டன் டிக்கெட் நீங்கள் அதையும் சொல்கிறேன், இன்னொரு ரிட்டன் டிக்கெட் என்னால் வாங்க முடியும் ஆண்டவரே, முடியுமா முடியாதா? ஆனால் அதே ரிட்டன் டிக்கெட் கிடைச்சிச்சு, நான் கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் உமக்காகவே வாழ போகிறேன். போய் சொல்ல. நீர் எங்கே அனுப்புனாலும் போகிற ஆண்டவரே. ஆமாம் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை இரவு ஜெபி தூக்கம் வருன்றீங்க. இப்போ வந்து என்ன செய்ய மாட்டேன், தூக்கத்துலேருந்து எழும்ப முடியுமா? அப்போ தூக்கமே என்ன செய்யாது, வராது. ஆமாம், இரவு முழுவதும் ஜெபந்தான். எங்கே இருக்குது ஆண்டவரே? அடுத்த நாள் சனிக்கிழமை ஆஃப் டே, அங்கே ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பையன் அவன் தான் இந்த வேலையை செய்கிறவன். அவனை பிடிச்சி சத்தம் போட்டேன், ஏன்டா இப்படி கவனமாக அதை கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம் இல்லைன்னு அவனை பிடிச்சி சத்தம் போட்டேன். அவன் சொன்னான், அண்ணா நோ சான்ஸ், இது வந்து என்னதில்லை சான்ஸ். ஏன்னா அந்த ஆஃபீஸில் ஒரு நாளைக்கு 500 பேருக்கு மேலே என்ன செய்கிறாங்க, வந்துட்டு போகிறவங்க, யார்கிட்ட போய் கேட்குறதுனா அது கிடைக்காது. ஐயாவுக்கு தெரியும், முதலாளிக்கு தெரியும், வேறு ஒரு டிக்கெட் என்ன செஞ்சிடலாம் வாங்கிடலாம், அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேண்ணா அப்படின்னா. அப்போ அதெல்லாம் முடியாது போட அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தது எங்கள் முதலாளியுடைய மருமகன், ஆமாம், அவர்கிட்ட போய் சொன்னேன். அவர்கிட்ட போய் சாம் என்னை கூட நம்பலை, அவருக்கு மருமகன் நான், என்னை கூட நம்பலை, எனக்கு மேலே உன்னை உட்கார வச்சிருக்கிறாரு, நீ இப்படி பண்ணிட்டேன்றார். அப்புறம் நான் சொன்னேன், அண்ணா ஆண்டவர் இப்படி என்கிட்ட பேசினார்னா எனக்கே டிக்கெட் காணாமல் போனது என்ன செய்யலை, எனக்கு தெரியல, ஆண்டவர் தான் சொன்னார், அதனால் நான் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு அவர் சொன்னார். இந்த வேதம் உன் தலைக்கு ஏறிடுச்சு அப்படின்றாரு. இந்த வேதம் என்ன செஞ்சிருச்சா, அப்படி சாட்சி வாங்கணும். ப்ரைஸ் எல்லாம், இந்த வேதம் என்ன ஏறிடணுமா, தலைக்கு ஏறிடுச்சு. அதனால நீ வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறல்ல, ஒரு சாதாரணமாக பேசுறதே ஒரு சுய புத்தியில் பேசுகிற மாதிரி என்ன செய்யலை, நீ
பேச அவர் வேதம் தலைக்கு ஏறிச்சுல வேதம் மண்டைக்கு ஏறிடுச்சுடா உனக்கு. அதனால நீ வந்து என்னென்னமோ என்ன செய்கிற சொல்லிகிட்டு இருக்க, இதெல்லாம் கிடைக்காதே, ஒழுங்காக நான் சொல்கிறத கேளு, நான் உனக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துட்றேன், நீ ஊர் போய் என்ன செய்ய சரின்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன். ஒரு அல்லையே சொல்லுவோமா, நம்முடைய ஆண்டவர், ஆமாம் அட்ரஸ் சொல்கிற ஆண்டவர், ரிசலா நம்ம ஆண்டவர் பேரை சொல்கிற ஆண்டவர். அதுக்காக சும்மா சும்மா அந்த பேர் சொல்கிறதெல்லாம் நான் இல்லை. ஆமாம் எக்ஸாக்டாக ஒரு மரத்தின் கீழே வந்து நின்று சகையவே இறங்குவோம். அங்கே ஒரு சகை தான் இருந்தான், நாலு சகையெல்லாம் இல்லை. எக்ஸாக்டாக பேர் சொல்லுகிற ஆண்டவர் ப்ரைஸ் சொல்லா. ஒரே சொல்லுவோமா, திங்கட்கிழமை காலை வந்தது, திங்கட்கிழமை வரைக்கும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆமாம் திங்கட்கிழமை காலையில் அதில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறேன், போய் உட்காரும்போது என்னை நோக்கி கூப்பிடு அழித்திடுவேன் உத்தரம், பின்னும் நீ அறியாத வல்லமைகள் காட்டுவேன் என்றவா இந்நேரம் வாருமேன்னு அந்த சரணத்தை பாடும்போது அப்படியே உள்ளம் உடைஞ்சு அப்படியே கண்ணிலேருந்து என்ன வருது, தண்ணி. சில நேரங்களில் ஆமாம் அப்போ தான் நாம் அப்படியெல்லாம் என்ன செய்ய முடியும், பாட முடியும். அந்த பாட்டு அந்த இடத்த மட்டும் பாடுவோமா, எந்த இடத்த, என்னை நோக்கி கூப்பிடு அழித்திடுவேன் உத்தரம் பின்னும் நீ அறியாத வல்லமை காட்டுவேன் என்றவா இந்நேரம் வாருமே. என்னை நோக்கி கூப்பிடில் அழித்திடுவேன் உத்தரம் பின்னும் நீ அறிந்திடாத வல்லமைகள் காட்டுவேன் என்றவா இந்நேரம் வாருமே. தேவா என்றவா இந்நேரம் வாருமே. வந்தாலும் இயேசுவே வாருமீதில் தேவ மைந்தர்கள் கூடுமின் நேரமீதில் தேவ மைந்தர்கள் கூடுமின் நேரமீதில். ஹல்லேலூயா. இந்த சரணத்தை பாடும்போது உள்ளம் உடைஞ்சு அப்படியே கண்ணிலேருந்து என்ன செய்யுது, தண்ணி ஊறிட்டே இருக்குது. அப்போ ஜெபம் பண்ணிட்டு வந்தேன் ஆலய ஆராதனையில் திங்கட்கிழமை காலை 6:30 மணிக்கு கொஞ்சம் பணத்தை எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போனேன். ஆஃபீஸ்க்கு போனேன் அப்போது எனக்கு தெரியும் எங்கள் ஓனர் எத்தனை மணிக்கு வருவாருன்னு. அப்போது அந்த பையன் வந்தான், அவனை சீக்கிரம் வர சொல்லியிருந்தேன், காலையில் 8 மணிக்கெலாம் வந்துடுன்னு சொல்லி. அப்போ அவன் 8 மணிக்கு வந்தான். அவனை பார்த்து சொன்னான், அவன் பேர் மணிமாறன். மணிமாறன், நான் சொல்கிறத மாத்திரம் கேட்கணும், ஏன்னா அவன் எனக்கு கீழே, நீ எதுவும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, நான் என்ன சொல்கிறனோ அதை அப்படியே நீ என்ன செய்யணும், செய்யணும். சரிண்ணா, நான் சொல்கிறேன், ஒரு நல்ல ஆட்டோவை என்ன செஞ்சுக்கோ, எடுத்துக்கோ, இந்த காசு வச்சுக்கோ, அந்த ஆட்டோவில் நீ என்ன செய்கிற, நேராக அந்த ஆஃபீஸ்க்கு போகிற. அங்கே ஒரு அம்மாவை அடிக்கடி பார்க்குறவங்க தான், அந்த அம்மாவை சொன்னேன், அவங்க உட்காந்துருப்பாங்க எங்கே, அவங்க சீட்டில், அவங்க கிட்ட போகிற டிக்கெட் இருக்குதான்னு கேட்குறேன். அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் எங்கிட்ட தான் இருக்குது. அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு அவங்க டேபிளில் ஒரு ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனில் ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா நீ கேளு, அவங்க ஓகேன்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து எனக்கு என்ன செய்கிற, ஃபோன் பண்ணுற. ஃபோன் பண்ணி நீ என்ன சொல்கிறன்னா, டிக்கெட் என் கையில் தான் இருக்குதுன்னு சொல்கிற, வேற ஒன்றும் சொல்லக்கூடாது, டிக்கெட் என் கையில் தான் இருக்குதுன்னு சொல்கிற. அந்த டிக்கெட்டை எடுத்துட்டு நேராக பேங்க்குக்கு போய் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே டிக்கெட்டை வச்சு சுருட்டி ஆஃபீஸ்க்கு கொண்டு வர்ற. நீ வரும்போது ஐயா ஓனர் என்ன செய்வார், என் பக்கத்தில் உட்காந்துட்டுருப்பார். நீ என்ன செய்கிற, டிக்கெட்டை அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வச்சு எனக்கு என்ன செய்கிற, இதுக்கு மேலே பேசக்கூடாது, இதை மாத்திரம் செய் போன்னு சொன்ன. இது நடக்குன்றீங்க, இது எப்படி சொன்னேன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியலைங்க எப்படி சொன்னேன். ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், தேவன் அந்த வார்த்தையை கனப்படுத்தினான், தேவன் அந்த வார்த்தையை. எனக்கு என்ன தெரியும்னா, காணாம போன டிக்கெட் எனக்கே தெரியல, ஆனா அதை ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு, காண்பித்து கொடுத்தார். ஆமா, அதனால நான் இதை எப்படி சொன்னேன்னு தெரியல, ஆண்டவர் இந்த வார்த்தையை கனப்படுத்தி அவன் போயிட்டான். அவன் போயிட்டு வந்த பிறகு அது போயிட்டு கரெக்டா அவன் அதே போல ஃபோன் பண்ணான், நான் தான் எடுத்தேன், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே டிக்கெட் எங்கள் கையில் தான் இருக்குதுண்ணா அப்படின்னா.
சரி அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு அல்லேலூயா சொன்னா பின்னாடி இருக்கவங்களாம் திரும்பி பார்க்க என்னன்னா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கூட வேலை செய்யற அல்லேலூயான்னு கூட இருக்கவங்களாம் திரும்பி என்ன ஆச்சு உங்களுக்குன்னா ஒன்றும் ஆகலை பேசாம அப்போ அவன் அதே 20 செகண்ட் தாங்க ஒரு 20 செகண்ட் அவன் போகிறான் இன்னும் அவன் சீட்டில் போய் உட்கார்ல அந்த டிக்கெட்டை கொடுங்கன்னாரா டிக்கெட்டை கொடுத்தேன் மணிமாறனை கூப்பிடுங்கன்ற அவன் போய் சேர்றதுக்குள்ளே அவனுடைய இன்டர்காமில் கூப்பிட்றேன் மணிமாறன் நீங்கள் வா ஐயா கூப்பிட்றேன் அவன் வந்தான் அவரும் டிக்கெட்டை பார்க்கல எடுத்து அவன் கையில் கொடுத்து புதன்கிழமை இதை என்ன செய் டிக்கெட்டை ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு வான்னு சொன்னார் ப்ரைஸ் சொல்லார் ஆமாம் இப்போ ஐயா எப்போ எந்திரிப்பார் முதலாளி எப்போ எந்திரிப்பார்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் அவர் எந்திரிச்சு போனோன்னே நேராக முதலாளியுடைய மருமகன் சீட்டுக்கு போனேன் கை கொடுத்துட்டு சாம் நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையாகவே ஜீவனோடு கூட இருக்கிறார் உன்னை ஆராதிக்கிற தேவன் ஜீவனோடு கூட நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன்டா இன்னைக்கேன்னாரு இன்றைக்கி அவர் ரட்சிக்கப்பட்டு நிற்கிறதுக்கு இந்த சாட்சி தான் ப்ரைஸ் சொல்லார் நான் சொன்னேன் ஆண்டவர் எனக்கு காட்டினாருங்க அது கிடைக்கும் அவர் சொன்னார் இது கிடைக்காது அப்போ அவர் இன்னொரு காரியம் சொன்னார் நீ இதுக்கு மேலே எங்கேயும் வேலைக்கு போகாத ஏன்னா எல்லாத்தையும் சொல்லி இதுக்கு மேலே நீ எங்கேயோ வேலைக்கு போகாத ஆண்டவருக்கு வேலை செய் அவன் இப்போ ஏற்பட்ட ஒரு தேவனை நான் பார்த்ததே இல்லைடா நான் இன்றைக்கி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அன்னைக்கு ஒப்பு கொடுத்த ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் ப்ரைஸ் அல்லாஹ் அவங்க அவங்க மனைவி பல வருடமாக அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க இந்த சம்பவத்தின் மூலமாக கர்த்தர் அவர்களை சந்தித்தார் ப்ரைஸ் அல்லாஹ் அப்படியே எழுந்து நிற்போமா நீங்களும் கூட ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க கர்த்தர் காணாமல் போனதெல்லாம் கர்த்தர் கண்டுபிடிக்க உதவி செய்வார் ப்ரைஸ் அல்லாஹ் ஆமாம் இது 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 இதை இந்த சாட்சியை ஒரு இடத்துல சொல்லி இன்னொருத்தருக்கு ஒரு இடம் இவங்க தான் பத்திரமாக இருக்கட்டும்னு எங்கே செஞ்சுருக்காங்க வச்சிருக்காங்க ஆனால் அந்த இடத்த மறந்துட்டாங்களாம் அப்போ எல்லா ஆண்டவருடைய பார்வைக்கு மறைவானவைகள் சகலமும் அவருடைய பார்வைக்கு முன்பதாக நிர்வாணமும் வெளியரங்கமுமா இருக்கிறதா ஆமா ஆமா யார் வரப்போறா யார் போக போறா எல்லாம் தெரியும் ஜபம் பண்ணி பாருங்க அப்படியே வர வலதுக்கிறது ஆண்டவரை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆமா சவுலுக்கு அன்றைக்கு அனனியா வரப்போறத கர்த்தர் காட்டினார் ஹாலேலூயா ஹாலேலூயா நம்முடைய தேவன் பெரியவர் ஆமா நம்முடைய தேவன் பெரியவர் ஹாலேலூயா அவர் தாங்க எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கிறாரு அவர் தான் இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறது அவர் தான் அவருடைய கிரியை நீங்கள் இன்றைக்கு இங்கே நின்று கொண்டிருக்கிற தேவனுடைய கிரியை ஆமாம் தேவனுடைய காரியங்கள் இல்லாமல் ஒன்றும் நடக்கிறது அல்ல ஹாலேலூயா வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம் ஹாலேலூயா 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 நீர் பெரியவர் என்று சொல்லுங்கள் ஹாலேலூயா நீர் பெரியவர் நீர் பெரியவர் ஏசப்பா நீர் பெரியவர் நீர் உன்னதர் ஆண்டவரே நீர் சிறந்தவர் ஹாலேலூயா ஹாலேலூயா பேதுருவோடு கூட பேசின தேவன் ஹாலேலூயா பேதுருவுக்காக தூதனை அனுப்பின தேவன் ஹாலேலூயா ஹாலேலூயா சிறைச்சாலையின் கட்டுகள் அவிழ்ந்ததே அன்றைக்கு பேதுருவுக்காக கிரியை செய்த அதே தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் ஹல்லேலூயா தேவ ஜனங்கள் முழங்காலில் நின்று ஜெபிக்கும் போது அன்றைக்கு சபை ஜெபித்த போது பேதுருவின் கட்டுகளை அவிழ்த்த தேவன் ஹல்லேலூயா சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை குலுங்க செய்த தேவன் ஹல்லேலூயா 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 இன்றைக்கும் கிரியை செய்ய வல்லவர் இன்றைக்கும் கிரியை செய்ய வல்லவர் ஹல்லேலூயா இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பெரியவர் ஆண்டவரே உன்னதங்களில் வாசம் செய்கிறங்கள் தேவனே ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திற்கு வருவார்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ரீபானா கரண சந்தர் அதிகார பௌத்தியாலமானமா ஓரமன கர அதிகார பால பௌத்தியாலமானமா ஓரமன சந்தர் அதிகாலமா ரீகன அதிகாரமானமோ ஓலாட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அற்புதங்களின் தேவன் அதிசயங்களின் தேவன் ஹல்லேலூயா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பெயர் சொல்லி அழைக்கின்ற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஒப்பானவரும் உமக்கு நிகரானவரும் வேறொருவரும் இல்லை ஆண்டவரே வானத்திலும் பூமியிலும் சகல முழங்கால்களும் உமக்கு முன்பதாக முடங்கும் நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும் நீர் கர்த்தர் என்று ஹல்லேலூயா நீர் பெரியவர் நீர் பெரியவர் நீர் உன்னதர் ஆண்டவரே நீர் சிறந்தவர் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 இயேசுவே தாவீதின் குமாரனே ஆண்டவரே
நீ பெரியவர் நீ பெரியவர் நீ சிறந்தவர் ஆண்டவரே உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஹalleluya வார்த்தைகளை நிறைவேற்ற உமக்கு ஒப்பானவர் இல்லை ஆண்டவரே நீர் ஒருவரே வார்த்தையில் உண்மை உள்ளவர் நீர் ஒருவரே வார்த்தையில் மாறாதவர் நீர் ஒருவரே வார்த்தையை நிறைவேற்றுகிறவர் ஊரா கபரன சந்தரதி அரவர வர 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 ஊரா மனதிர ரகன சந்தரதி அரவர வர 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 ஹalleluya ஹalleluya நீ போய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல ஆண்டவரே மனம் மாற மனுபுத்திரன் அல்ல நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ நீ வசனித்து நிறைவேற்றாதிருப்பீரோ ஹalleluya 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 கர்த்தர் ஒரு தரம் விளம்பினதை கேட்டே இரண்டு தரம் கேட்டே வல்லமை கர்த்தருடையதே நீர் ஒருவரே வல்லமுடைய தேவர் நீர் ஒருவரே சொன்ன காரியத்தை நிறைவேற்றுகிறவர் Hallelujah, Hallelujah, Hallelujah. உமக்கு ஒப்பானவர் இல்லை ஆண்டவரே உமக்கு நிகரானவர் இல்லை ஆண்டவரே ஜெபங்களை கேட்டு கிரியை செய்கிறவரே Hallelujah. அண்ணாளுக்கு இறங்கின தேவனே இறங்குவீராக உம்முடைய ஜனத்திற்கு இறங்குவீராக அப்பா Hallelujah, Hallelujah. அண்ணாளை நினைத்தருளின தேவனே உம்முடைய ஜனத்தை நினைத்தருளுவீராக Hallelujah. மறுத்தர வழி செய்கிற தேவனே பதில்களை கொடுக்கிறவரே பேசுகிறவரே இறங்குவீராக இறங்குவீராக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிரியைகளை நடப்பிக்க ஜெபிக்கிறேன் இந்த ராத்திரி வேளையில தானே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அற்புதங்கள் நடப்பதாக அதிசயங்கள் நடப்பதாக கிரியைகள் உண்டாவதாக என்று சொல்லுகிறேன் ஹalleluya 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 இயேசுவே நீ பெரியவர் நீ உன்னத நீ சிறந்தவர் ஆண்டவரே ஊராபா கனசந்தரதி அரவாரமான மோதியானவா ஊரா மலகரதர நந்தரதி அரவா ரிகனதி அரவா ஓமன கலதிரர சந்தரதி அரவான பரவான பரவா ஓ லார்ட் ஹalleluya 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே நீர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்தர் தேவனே நீர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்லாவி மாறி ஊற்றுமே உந்தன் வார்த்தை நம்பி வந்து நிற்கிறோம் வல்லாவி மாறி ஊற்றுமே தேவனே நீர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்த வல்ல ஆவி மாறி ஊற்றுமே உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுமே வாக்குதத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாற உண்மை நாதரே வாக்குதத்தம் செய்த கர்த்தரே வாக்கை மாற உண்மை நாதரே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுமே உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுமே தேவரே நீர் நல்லவர் தேவரே நீர் வல்லவர் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம்
வல்லாவி மாயூற்றுமே உந்தன் வார்த்தை நம்பி வந்து நிற்கிறோ வல்லாவி மாயூற்றுமே ஜீவனுள்ள தேவனே வாழு ஜீவபாதையிலே நடத்தோ ஜீவனுள்ள தேவனே வாழு ஜீவபாதையிலே நடத்தோ ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்து எல்லாரும் கேட்போமா உந்த ஜீவ தண்ணி ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்து ஜீவன் பெற என்னை நடத்து உந்த ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்து தேவரே ஜீவன் பெற என்னை நடத்து உந்த ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்து நம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா கர்த்தர் இந்த நாள்ல ஒருமித்து கூட்டி சேர்த்து அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் சாட்சிகளை கேட்கவும் அவரை துதிக்கவும் தக்கதாக கர்த்தர் நமக்கு பாராட்டின் இரக்கங்களுக்காய் நம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா நம்முடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கிறவர் அவர் சகல காரியங்களையும் மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் அவரை நாம் எல்லாரும் உயர்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஹல்லேலூயா 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 துக்கபாலர சத்தனானி மாரா லுபிதர பவுல பவுராக்கி ஆன்சலர் ஆதியாசியா லிபதரே பிஹம்ப பவுஷால பாரமா பதரகதயம் தனரகதினாசியா ஓ ருபல பவுஷபருதி விதமராலி மெய்யாகவே கத்திருந்த பட்டணத்திலோ இந்த தேசத்திலோ காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண போவதற்காய் நம்ம எல்லாரும் கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பரலோகத்திலே நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கத்தர் கேட்டிருக்கிறபடினால கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம் மெய்யாகவே இந்த பட்டணத்தை கத்தர் சந்திக்க போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த பட்டணத்தில் இருக்க எல்லா திருச்சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா திருச்சபைகளும் நிரம்பி வழியத்தக்கதாய் ஆத்மாக்களை கர்த்தர் தரப்போறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா திருச்சபையின் ஊழியர்களுக்காய் விசுவாச குடும்பத்தாருக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நம்ம மாலை குடிக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் இப்போ அவரவருடைய காரியங்களை கர்த்தர் மேற்போட்டு மெய்யாகவே பதிலை இந்த நாட்களை தரப்போறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சடுதியாய் கத்திர செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சடுதியாய் செய்யப்படுவதற்காக கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சடுதியாய் காரியங்களை நேரிடப்படுவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த மாலை நம்முடைய மத்தியில வந்து இந்த துதி ஆராதனை நேரத்தில் கத்திர ஆசனுக்கு அவருடைய குடும்பத்திற்காய் ஊழியர்களுக்காய் நம்ம எல்லாரும் கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இசைக்கருவியை மீட்டு அருமையான மகனை கத்திர ஆசிர்வதிக்கும்படியாய் கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இன்னும் அனுகேகருக்கு பயன்படுத்தும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்
சதா காலத்தில் தங்கியிருந்த ஆசீர்வதிப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தா என்னை தூக்கி எடுத்தா இயேசு, தா கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு இயேசு வை நேசிக்கிறே, மென்மேலும் நேசிக்கிறே. ஆக்கரையில் நான் நின்று அவரை ஏந்தேடுவா